श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति असद्गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல இந்த கடைசி ரெண்டு அதிகரணங்கள் எதுக்கு ஆரம்பிக்கணும், இது ஆரம்பிக்கவே வேண்டாமே அப்படின்னு ஆட்சேபிச்சுண்டு, சில சமயத்துல வித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் அனுட்டிச்சா கூட அந்த வித்யை உற்பத்தி ஆறதில்லை, அதனால இது கர்மாவை அனுட்டிக்கணும் வேண்டியதே இல்லை. இது வந்து ரொம்ப அந்த பூர்வபக்ஷியினுடைய சுவாரஸ்யமா இருக்கும். நாங்கள் பாடதாலெல்லாம் சாப்பிடுச்சு ஒரு சுவாமி சொல்லுவோம், உப்மா பண்ணுவா அதில் மிளகா போடுவா, அந்த மிளகாவெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அப்போ ஒருத்தர் போய் பிரின்சிபால் சுவாமிகிட்ட போய் சொல்லுவார், அவன் உப்மா போட்டா மிளகா போட்டா மிளகா எடுத்து ஓரமாக வச்சுட்டா பசங்க அப்போ எதுக்கு உப்மாவோட மிளகா போடணும் அப்படின்னு கேட்பான். இத மாதிரி பூர்வபக்ஷி கேட்கறான், என்னது இது ஒரு கிரியை அதை பண்றோம், சில சமயத்துல பிரதிபந்தம் இருந்தாக்கா உடனே வித்தியானது சித்திக்கிறது இல்லை, அதுக்கோசரம் இந்த வித்தியே வேண்டான்னு சொல்லலாமா? அதனால அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி நம்ம கொடுக்க தப்பு பண்ணிட்டோம்னாக்கா தடை இருந்ததுன்னா அதுக்கு ஏதோ பிராயசித்தாதிகளை பண்ணி அவைகளெல்லாம் களைஞ்சுடணும், நிவர்த்தி பண்ணணும். அது எப்பொழுதும் பண்ணணும், பண்ணினாத்தான் வித்தியானது சித்திக்கும். அதே மாதிரி நாம கணக்க தவறு பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, உடனேயே அந்த எந்த வித்தியை நம்ம இது பண்றோமோ அந்த வித்தியானது நமக்கு சித்திச்சிடும். உடனே தப்பு இருந்தா விளம்பம் தாமதம், தப்பு இல்லைன்னாக்கா தாமதமே கிடையாது, உடனே கிடைச்சிடும். உடனே கிடைச்சிடும்னு சொன்னாக்கா மனசுல ஆனந்தம் உண்டாகும். அதுவும் சாதுக்களான உபாசகாலுக்கு எங்க எம்பெருமான நான் தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கோசரம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறேன், அப்படி அனுஷ்டிச்சேன்னாக்கா எனக்கு இந்த பலன் கிடைக்கிறதே அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்படுவானா? அதுக்கோசரம் இங்க வந்து சூத்திரகாரரான வியாசர் இந்த பாதத்துல கடைசி ரெண்டு அதிகரணங்களை அநியமமா சொல்லிவிட்டார். அநியமம்னாக்க உடனேயும் சித்திக்கலாம், அது தடை இருந்ததுன்னாக்க அப்புறம் கொஞ்சம் தாமதமாகவும் சித்திக்கும், உடனே சித்திக்கும் நியமம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கு மேல பொறுபட்சி கேட்கிறான், இது எதுக்கு? இங்கேயோ இது பிரம்ம வித்யை, ஒரு முமுக்ஷு இருக்கான் இல்லையா, அந்த முமுக்ஷு தான் பிரம்ம வித்யை அனுஷ்டிப்பான், நான் எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு, அதனால நான் வந்து பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படுவோம், நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். அதனால நமக்கு வந்து தடைகள் வந்ததுன்னாக்கா ஒரு முமுக்ஷுவா இருந்து நமக்கு தடைகள் வந்ததுன்னு அதை போக்கடிக்கணும், அதுக்கோதர அது சொல்றது நியாயம். ஆகையினால ஒரு தடை வர்றது, அந்த தடையை போக்கணும், போக்கிட்டு முக்தியை பலமாக உடைய மோட்சமய மோட்சத்தை பலமாக உடைய அந்த பிரம்ம வித்தியை இருக்கு பாருங்க, அந்த பிரம்ம வித்தியை அடையிறதுக்கோசரம் இந்த மாதிரி இந்த நியமம் அநியமம் அதெல்லாம் விசாரம் பண்ணா தப்பே இல்லை. இதுவோ என்னது போகார்த்தம், இந்த ஐகிக அதிகரணம் இருக்குதே 14வது அதிகரணம், ஐகிக பல பலத்தை உடைய வித்தியைகள் அவைகள்லாம் எப்ப சித்திக்கும், அதோட சமயம் என்ன, உடனே சித்திக்குமா அப்புறம் சித்திக்குமா, இந்த மாதிரி கேள்வி ஏன் வந்தது? அந்த விசாரம் நமக்கு வேண்டாமே, நாம எல்லாருமே முமுக்ஷுக்கள் தானே, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் இந்த சாஸ்திர ஆரம்பத்திலேயே, யாருக்கு வைராக்கியம் உண்டாகிறதோ அல்பமான பலன்கள்லாம் தேவையில்லை, நமக்கு வேண்டிய பலன் என்னது அப்படின்னா மோக்ஷப் பிராப்தி தான் நமக்கு.
அப்படிப்பட்டவனுக்கு தானே இதெல்லாம் சொல்லணும். அல்பமான பழங்கள் எல்லாம் நம்ம ஆசைப்படவே மாட்டோமே. அந்த பட்டர் சொன்னார் பாருங்க, ஒரு சிவைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டதுக்கு பராதர பட்டர் அனுகிரகிக்கிறார். கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் அப்படின்னு சாட்சியம். கொக்கு சின்ன சின்ன மீன்லாம் வந்தது என்ன, ஓடு மீன் ஓட ஒரு மீன் ஒரு மிளகும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்வா. சின்ன சின்ன மீன்லாம் போச்ச விட்டுடுமா, அது பெரிய மீன் வரைச்சே தான் அதில் பக்குன்னு பிடிச்சிக்குமா. நமக்கெல்லாம் மோட்சம் தானே பலன் வேணும், இந்த அல்பமான பழங்கள் நமக்கு தேவையே இல்லை. அதனால இதை எதுக்கு இதை போய் ஆசைப்பட போறான். அந்த மாதிரி கோழியை போல் இருப்பான், கோழி என்ன பண்ணும், குப்பையை கிளறிண்டே இருக்கும், தன் காலால் கிளறி 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 தனக்கு வேண்டாததெல்லாம் தள்ளிடும், வேண்டியதை உண்டி பொறுக்கி எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி நமக்கு வேதங்கள் எத்தனையோ நல்லது சொல்லும், கெடுதல சொல்லும், அத்தை சொல்லும், இத்தை சொல்லும், எல்லாம் சொல்லும். எதை சொன்னாலும் நமக்கு எது தேவையோ அதை உண்டி எடுத்துக்கணும். அது மாதிரி உப்பு பெருமாளோடு கரைஞ்சி போயிடணும். அது மாதிரி உண்மை போல் இருப்பான், ஒரு சிவன் இவ்வளவு அழகா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது நமக்கு, அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து சம்பிரதாயத்தில் சொல்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீவிஷ்ணுவான நாமம் இந்த ஐகிக பணத்தை பத்தி ஏன் சிந்தனை பண்ண போறோம், அந்த விசாரம் வர வேண்டிய பிரமேயம் என்ன? இங்க வேற போக்கியங்கள்லாம் இருக்குது, அந்த போக்கியங்களுக்கெல்லாம் தடை வந்துருச்சோம்னாக்கா அநியமமா தான் அந்த வித்தியை கிடைக்கும். அல்லது அந்த தடை வந்துருச்சுன்னா தடையை போக்கணும், அப்பதான் அந்த வித்தியை கிடைக்கும். அது தடை இல்லைன்னா சீக்கிரமாகவே கற்றுடும் அப்படின்லாம் அதை பத்தி ஏன் சொல்லணும்? இங்க சொல்லவே வேண்டாமே, என்னத்துக்கோசரம் இதை சொல்றேன்? இங்க தேவையில்லாத விஷயத்து போய் ஏன் சொல்லணும் அது அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறார். இந்த அதிகரணமே அந்த 14வது அதிகரணம் வேண்டாமே, 15வது அதிகரணம் இருக்கட்டுமே. ஏன்னா அந்த 15வது அதிகரணம் பிரம்ம வித்யா, மோட்சத்தை அடையறதுக்கு வேண்டிய பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யா எப்ப கிடைக்கும் அப்படின்றத பத்தி அது விசாரம் பண்றது. அதனால அது சரியா இருக்கு. 14வது அதிகரணமோ போக விஷயங்கள், லௌகிக ஐகிக போகங்கள்லாம், அந்த போகத்தை போய் அது வந்து எப்ப கிடைக்கும், அந்த போக வித்யை போகத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய வித்யை எப்ப சித்திக்கும் அப்படின்னுட்டு வியர்த்தமா எதுக்கு விசாரம் பண்ணணும், அது வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றார். அதற்கு சமாதானம், வாஸ்தவம் இது வந்து நமக்கு முமுட்சுவான நமக்கு போகங்களே தேவையில்லை, அல்பமான போகங்களே தேவையில்லை. நம்மெல்லாம் பிரமாண பிரசாதம் சாப்பிடுவோம், அந்த பிரமாண பிரசாதம் எப்படி இருக்கோ அப்படியே சாப்பிடணும்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்போ கொஞ்சம் உப்பு குறைவா போயிடுறது நமக்கே தெரியாது, பெருமாளுக்கு ஆறாம்னு சமர்ப்பிச்சிட்டோம். அதன் மாதிரி நம்ம சாப்பிட்ற சமயத்துல உப்பு குறைவா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உப்பை கலக்கி சேரு உப்பை சேர்த்து சாப்பிட்றது. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. பெருமாளுக்கு மாத்திரம் நம்ம எப்படியோ சமைச்சிடணும், எப்படியோ ஒண்ணும் அப்படின்னு நாம மாத்திரம் அதை அப்படியே சாப்பிடலாமா? அது தப்பு, மாத்தி சாப்பிட்றதுனா தப்பு. இப்படி போட்டு சாப்பிட்றது அப்படி நமக்கு ஒண்டி ஒக்கனையா வேணும், பெருமாளுக்கு மாத்திரம் இஷ்டத்துக்கு பண்றதுன்னு நியாயம் அது, அது ரொம்ப தப்பு. அதனால இது வந்து பெரியவாளுடைய அனுஷ்டானம் இப்படிதான். உழப்பாக்கம் சுவாமின்னு எழுந்துள்ளிருந்த உழப்பா அந்த சுவாமி எம்பெருமானாருடைய திருநாமம் தான் அவருக்கு. அந்த சுவாமி வந்து பெருமாளுக்கு எப்படி சமர்ப்பிக்கணுமோ அப்படியே சாய்க்கணுமா. சில பேர் அவசர அவசரமா நான் வெளில போனோம், அங்க போனோம், இங்க போனோம், ஆன வரையும் போற எடுத்து வச்சிருவோம், தயிர் சமைச்சிட்டு திருப்பி அடுப்புல எடுத்து வச்சிருவாளாம். அதை நல்லா பக்குவமா நல்லா கொதிச்சு எல்லாம் சித்தமாகணும்ட்டு அந்த மாதிரி பண்ணா சேர்த்துக்க மாட்டேறான் சுவாமி. அதை எப்படி சேர்த்துக்கலாம்? பெருமாளுக்கு சமைச்சது எப்படியோ அப்படியே தான் சேர்த்துக்கணும். அதனால போகமே கூடாது. பெருமாள் எப்படி அமைஞ்சோ
அதான் நாம அப்படியே சேர்த்துக்கணும். அதாவது என்ன அர்த்தம், பெருமாள் பிரசாதம் சாப்பிடுச்சே கூட அதுல உப்பு அதிகமா இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், உப்பு கருவா இருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இது இதான் வந்து மேலையார் செய்வனர்கள் வேண்டவனை கேட்டீர்கள் இல்லையோ, அது பூர்வாச்சாரியார் அனுஷ்டிச்ச முறை இது. அந்த முறையில தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றோம். அதனால போகங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. பூர்வபக்ஷி சொன்னது ரொம்ப சரி, ஆனால் இதை ஏன் இங்க விசாரம் பண்ணணும்னு அவன் கேட்டான். அது விசாரம் பண்ண வேண்டியது அவசியம். எங்களுக்கு போகம் வேண்டாம், போகத்தை நாங்க எதிர்பார்க்கல, மோட்சத்தை தவிர்த்து வேற எந்த சுகமும் எந்த போகமும் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு அது தேவையில்லை, நமக்கு அதெல்லாம் விட்டுதான் நம்ம பெருமாள் அடைய பார்க்கிறோம், அதனால தேவையில்லை தான். அப்படியானாக்கா இங்க வந்து இந்த விசாரம் ஏன் பண்ணான்னாக்கா அது பண்ணிதான் ஆகணும். ஏன் பண்ணினாள் அதுக்கும் சமாதானம் சொல்ற என்ன அப்படின்னாக்கா, சில பேர் என்ன இருந்ததுனாக்கா லௌகிக போகங்கள்லாம் அனுபவிக்கணும், அதெல்லாம் க்ஷுத்ர பலங்கள், இந்த க்ஷுத்ரமான நீச்சமான பலங்களை அனுபவிக்கணும்னுட்டு ஒத்த இறங்கலாம். அவனுக்கு என்ன தோன்றது, இந்த மாதிரி சுத்திர பலத்து கோதரை இறங்கினா சீக்கிரம் கிடைச்சிடும். பெருமாளே சொல்ற இந்த மானுட லோகத்துல இந்த மனுஷ லோகத்துல இந்த போகங்கள்லாம் இருக்குதோ இல்லையோ, இந்த அல்ப விஷயங்கள் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால இத வந்து அதுலதான் எல்லாரும் போறா, சீக்கிரம் கிடைச்சிருது பலன் அப்படின்னு போயிடுறா. எல்லாம் இவாள்லாம் மந்தமதிகளா இருக்காரு, இவாளுக்கு புத்தியினுடைய இதுவே இல்லையே, என்னத்துக்கு இப்படி நீச்சமா இவா போறா அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். லோகத்துல இந்த மாதிரி ஒரு பிரமம் இருக்கு, மோட்சத்தை அடையணும்னா தான் ரொம்ப கஷ்டம், அதுக்குதான் நிறைய தடைகள் வரும். இந்த மாதிரி போகங்கள் வேணும்னாக்கா இதெல்லாம் தடையே வராது. அதனால போகமே இல்லாம தடையே இல்லாம நிர்விக்னமாக சுலபமா இந்த பலன்லாம் கிடைச்சிடும். அதனால புத்தி என்ன பண்ணுமா, அந்த விஷயத்துல புத்தி வந்துருமா, காமிய புத்தி, காமிய விஷயங்கள்ல இந்த மாதிரி காமிய விஷயங்கள்ல புத்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அப்போ வேதாந்தத்துல மோட்சத்துல உற்சாகம் போயிடும். அப்போ என்ன சொல்லணுமா, இந்த எல்லா கர்மாக்களும் தடைகளோட கூடினதுதான், ஏதோ மோட்சத்துல மாத்திரம்தான் பிரம்ம வித்தியில மாத்திரம்தான் தடை நினைக்காத, ஐகமான பலன்கள்லாம் அனுபவிக்கிறவன் அதுக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் இருக்கு, அதாவது உபாசனம் கர்மாக்கள் இவைகள்லாம் கூட தடைகள் வந்துட்டே இருக்கும், எல்லாத்துலயும் தடைகள் இருக்கு. அப்படி இருக்குச்ச அந்த தடையை மீறி இந்த ஐகமான பலத்தை அனுபவிக்கணும் போகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறானோ இல்லையோ, அது பண்ணினாக்க ரொம்ப மோசம் அது. அதற்கா ஏன்னா அது அல்பமான பலன், அதற்காக நம்ம அனுபவிக்கிறோமே அதெல்லாம் திரும்பி வந்துடும், கொஞ்ச நாள் தான் அனுபவம், அதுக்கப்புறம் போயிடும். எதுவா இருந்தாலும் அவ்வளவுதான். ஆனால் மோட்ச பலனோ அனந்தரமானது, அனந்தம் எல்லையற்றது, அந்தம்னா முடிவு, எல்லை எல்லையற்றது, அது மட்டும் இல்லாம ஸ்திரமானது. காமிய பலனும் அப்படி இல்லை, அந்தமானது, முடிவை உடையது, அந்த மாதிரி அஸ்திரமானது, முடிவை உடையதும் அஸ்திரமானதுமான ஒரு கர்மாவை பண்ணி அதுலேருந்து வர்ற பலத்தை அனுபவிக்கிறதுக்குன்னா ஸ்திரமாகவும்
எல்லையற்றதாகவும் இருக்கக்கூடிய மோட்சத்தை அடையறதுக்கு ரெண்டுத்துலையும் தடை இருக்கு. ரெண்டுத்திலையும் தடை இருந்தாலும் அந்த மோட்சத்தை அடையிறதுல தடையெல்லாம் விளக்கி மோட்சம் ஆகணும்னு மொத்தம் பிரவர்த்திச்சான்னாக்க அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். லௌகிக சுகங்கள்லாம் ரொம்ப அல்பமான சுகமாச்சே, அதனால அது தேவையே இல்லையே, அதை விட்டுடுங்கோ. அதுல வைராக்கியம் வரணுமா? அந்த வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் தான் இவ்வளவு தடைகள் இருக்கு, இவ்வளவு தடைகள் இருக்கு. நம்ம ஆசைப்படுறோம், எவ்வளவு ஆசை நமக்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மாப்பிள்ளை, என் பேரன் பேத்திகள், என் பந்துக்கள், ஏன் உற்றார், ஏன் சுற்றார், எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நிலையா? அழகான சொல்ற, கொண்ட பெண்டின் மக்கள் உற்றார் சுற்றத்தவரும் பலரும், கொண்டதோடு மற்றதல்ல காதல் மற்ற யாதும் இல்லை அப்படிங்கிறார். இந்த காதல் இதெல்லாம் சொல்றோம், காதல்னா அன்பு பாசம் பந்தம்னு அர்த்தம். நம்ம மனுஷா அத்தனை பேர்லயும் நமக்கு ஒரு பிரீதி இருக்குது, யாருமே சரி அவ்வளவுதான். அது பாருங்க, அவ அவளுக்கு உண்டிதான் இழப்புன்றது. மதுராந்தன் சுவாமியினுடைய குமாரத்தை சொல்லுவார் நாவல் பாக வரதாச்சார சுவாமி தேவர்கள் வந்து, எத்தனையோ பேர் பிறக்கிறா, எத்தனையோ பேர் போறா, அவ போயிட்டான் நம்ம சாப்பிடாம இருக்குமான்னு கேட்பா. எதை விட்டுட்டோம், ஐயோ அவர் போயிட்டாரு, ஜீவனமே போயிட்டேன்னு ஆழம். ஆனால் அவ போயிட்டதுனால நம்ம என்னத்தை விட்டுட்டோம், ஏதாவது ஒண்ணுத்தையா விட்டுருக்குமோ? அவ போனவா போயிட்டா, அவ போயிட்டான்னு நம்ம ஒண்ணு விட முடியுமான்னா? நமக்கு சுகம் தேவை, ஆகாரம் தேவை, வீடு தேவை, பணம் தேவை, எல்லாம் தான். இந்த மாதிரி போயிட்டேதான் இருக்கு. அதனால கொண்ட பண்டின் மக்கள் உற்றார் சுற்றத்தவரும் பெறும், கண்டதோடு மட்டதல்ல காதல் மட்டும் யாதும் இல்லை. எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. மொத்தத்துல அவைகள்லாம் நிலையானவைகள் இல்லை, யாருக்குமே உண்மையான அன்புன்றது இல்லை. அது ஒரு தாயாருக்கு மொத்தம்தான் உண்டுன்றார். என்ன சுவார்த்த நிரபேட்சமா அவளுக்கு குழந்தைகள்ட பிரீதி இருக்கு, சுவார்த்த நிரபேட்சமாக ஒரு சுயநலமே இல்லாம அவ்வளவு பிரீத்தியா தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், அந்த சிந்தனையிலேயே போறது. அது தாயார் கொண்டு உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அதனால இத மாதிரி அல்பமான விஷயங்கள்லாம் நமக்கு வரக்கூடாத ஆசை, அதுல வைராக்கியம் உண்டாகணும். அந்த வைராக்கியம் வரணும் அப்படின்றதுக்கோசரம் தான் எந்த வித்தியா இருந்தாலும், அது மோட்சார்த்தமான வித்தியோ அல்லது இந்த இகலோகத்துல வரக்கூடிய சுகங்கள் போக்கியங்கள் அவைகளுக்கோதன இருக்கக்கூடிய வித்தியோ, எல்லாத்துலயுமே தடைங்கிறது உண்டு. ஆனா எல்லாரும் இந்த காமிய விஷயங்கள்லாம் தோஷமே வராது, தடையே வராது, சீக்கிரம் ஆயிடும் அப்படின்லாம் நினைச்சிருந்தா அதுல பிரவர்த்தி சொல்றோம், பிரவர்த்தி வச்சுட்டு அதுல விழுந்துட்டோன்னு திருப்ப அவளை எழுந்து வர முடியல. அதனால அவ அப்படி கஷ்டப்படக்கூடாது, அவ எழுந்து வரக்கூடாது, எழுந்து வரணும். அவ அதுல வைராக்கியம் உண்டாகணும். அதற்கோசரம் இந்த அதிகரணமும் ஆரம்பிச்சிருக்கு, ஐகாதிகரணம் 14வது அதிகரணம். அது மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, அது வந்து நாம வந்து என்ன பண்றோம்னாக்க வந்து பெருமாள் ஆராதனை பண்ணணும். பெருமாள் ஆராதனை பண்ணதுக்கு என்னென்ன வேணும், புஷ்பம், பழம் வேணும், பிரசாதம் வேணும், வஸ்துக்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உபச்சாரம் பண்ணலாம், அது அத்தனையும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன வேணும், ஐஸ்வர்யம் ஆகணுமே. இங்க வந்து என்னன்னா நமக்கோசரம் இல்லை, பெருமாள் ஆராதனம், பெருமாளுக்கு உபாசனம் பண்ணணும், பெருமாளை குறிச்சு உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்போ அதுக்கு வேண்டி நமக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், அதுக்கு முதல்ல தீர்த்தம் ஆகணும்,
மழை மழை பெய்யணும், அதுக்காக தான் யாகம் பண்ண. ஜலம் வரணும்னா நல்லா ஜலம் கொட்டி தின்னாக்க அப்ப என்ன ஆகும், நகரமே நாடே ஊரே எல்லாமே சூக்ஷமா இருக்கும். அதனால தானியங்கள்லாம் நல்லா விளையும். தானியங்கள்லாம் நல்லா விளைஞ்சா நாம எல்லாம் நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்ன உடம்பு நல்லா ஸ்திரமா ஆகும், திருடமான உடம்பு, ஆரோக்கியமா இருக்கணும், அனாரோக்கியம் வரக்கூடாது. ஆரோக்கியம் போயிடுச்சுனாக்க அவனால உபாசனமே பண்ண முடியாது. சொல்ற பாருங்க, சவுண்ட் நாலேஜ் அண்ட் சவுண்ட் பாடி அப்படின்ற நல்ல படம். இதை வந்து இன்னும் புதுசா வாங்கிட்டு சொல்றா நம்ம உபரணம் சொல்றது, நாயமாத்மா பலஹீனே நலப்யா அப்படிங்கிறது. இந்த பரமாத்மா இருக்கானே அவனை பலஹீனமா இருக்கிறவனால அடைய முடியாது. என் உடம்பு நல்லா தெம்பா இருக்கணும், மனசு தெம்பா இருக்கணும், திருடமான புத்தி இருக்கணும். நம்மளால நல்ல உபாசனம் பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும், அதுக்கு உடம்பு நல்லா பலமா இருக்கணும். உடம்பு நல்லா பலமா இருக்கணும், அதுக்கு போகம் வேணும். போகம் வேணும்னா அதுக்கு நல்ல ஜலங்கள், நல்ல பயிர்கள்லாம் நல்லா வளரணும். அவைகள்லாம் வேணுமா, அதெல்லாம் வேணும்னுட்டு ஒத்தன் பண்றான். அங்க சுவார்த்த புத்தி இல்லை, அங்க பெருமாளுக்கு பெருமாளை குறிச்சு மோட்சம் பண்ண உபாசனம் பண்ண முடியும். அந்த உபாசனத்துக்கோசரம் தான் இந்த பிரவர்த்தியே. அதனால இவன் உபாசனம் பண்றான், உபாசனம் பண்ணி இவனுக்கு இது கிடைக்கிறது, அந்த ஜலம், அன்னம், அன்னம்னா போக்கிய வஸ்துக்கள்னு அர்த்தம், அவைகள்லாம் கிடைக்கிறது. ஏன்னா இது நம்ம சொல்ற வாக்கியம் இல்லை, ஸ்லோகம் எடுத்திருக்கிறது சாரத்தில். சரீராரோக்கியமர்த்தம்ச போகாம்சைவானுஷங்கிகான் ததாதித்யாயினாம் நித்யம் அபவர்க்கப்ரதோ ஹரிஹி அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பு நல்லா இருக்கும் நமக்கு, உடம்பு நல்லா இருக்கணும்னு எப்படி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சரீர ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்ன இருக்கணும்னாக்கா அதுக்கு பணம் இருக்கணும், அர்த்தம். அர்த்தம் நல்லா இருந்ததுன்னாக்கா போகங்கள் கிடைக்கும். இவைகள்லாம் பிரம்ம வித்யக்கு ஆனுஷங்கிகமா இருக்கும். ஆனுஷங்கிகம்னா அதனுடைய தொடர்புடையவைகள், அது தொடர்புடையவைகளாக இவைகள்லாம் இருக்கும். அதனால இவைகள் அத்தனையும் வேணும் நமக்கு, சரீரம் ஆரோக்கியம் போகம் தனம் எல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தா தான் நம்மளால உபாதனமே பண்ண முடியும். உபாதனம் ஒருத்தன் பண்றேன்னு சொன்னாக்க அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவேறான், ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க்கப்ரதோஹரி, மோட்சத்தையே எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தன் உபாதனம் பண்ண ஆரம்பிச்சான்னு அவனுக்கு என்னென்ன ஆனுஷங்கிகமாக அந்த மோட்சத்துக்கு தொடர்புடையவைகள், உபாசனத்துக்கு தொடர்பு உடையவைகள் அவன் அனைத்தையும் எம்பெருமான் பரிபூர்ண கிருபையோட அனுகிரகிக்கிறான். அப்படி அனுகிரகிச்சுட்டா நமக்கு என்னதான் கிடைக்காது. அதனால இது முக்கியம். இதுக்கோசரம்னா இது இந்த ஸ்லோகமே வந்தது. இப்போ இந்த ஸ்லோகம் வந்ததே அதுக்கோசரம் தான், அது சொல்றதுக்கோசரம் சுவாமி சாய்க்கிற ஸ்லோகம். அதனால ஐகிகாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு, அந்த அதிகரணத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், முக்தி பலாதிகரணம் இருக்கட்டும், 15வது அதிகரணம், ஏன்னா மோக்ஷு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. அவனுக்கோ அது இருக்குன்னு சொன்னா சரி, ஆனால் இந்த ஐகிகாதிகரணம் வந்தது என்னத்துக்கோசரம் அப்படின்னு கேள்வி வந்தாக்கா அதற்கு ரெண்டு சமாதானம் சாய்க்கிறான் சுவாமி. லோகத்துல ஐகிக பலங்களுக்கு வேண்டிய வித்தியெல்லாம் இருக்கே, இவைகள்லாம் வந்து நிர்வீக்கணமா இருக்கும், சீக்கிரமா கிடைச்சிடும் அப்படின்லாம் லோகத்துல புத்தி இருக்கு, ஒரு எண்ணங்கள் அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்கும். அதனால அதுல சீக்கிரம் போயிடுவா, அதுல பிரவர்த்திச்சிருவா, அப்படிப்பட்ட பிரவர்த்தினா தப்பு. அதுலயும் அவசியம் வருது, அவசியம் வருது அது. அதனால அதுலயும் தடை இருக்கு, மோட்ச வித்தியிலையும் தடை இருக்கு, இந்த வித்தியிலையும் தடை இருக்கு, ரெண்டு வித்தியிலையும் தடை இருக்கிறதுனால அது எதுக்கு நீ ஐக்கிய படத்துக்கு போகணும்,
நேரம் மோட்ச பலத்தியக்கே வந்துடுறேன். அதுக்கு வந்துட்டாக்கா உனக்கு மோட்சமே சித்திக்கும். அது எப்பேற்பட்ட பலன்? அது நிரதிசயமான ஆனந்தம். அதுவே நமக்கு கிடைச்சிடும். அதுல ஏற்படலாம். அது மட்டும் இல்ல, அந்த மோட்ச படத்துக்கோதில் நீ உள்ள நுழைஞ்சா இந்த காமிய வித்தியைகள்லாம் இருக்கு பாருங்கோ, காமிய படத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள், அவைகள்லாம் ஒரு மோட்சார்த்தி இருக்கான். அந்த மோட்சார்த்திக்கு என்ன வேணும்? உபாதனத்தை அனுட்டிக்கணும். அதுக்கு வேண்டிய உடம்பு, அதுல போஷிக்கப்பட்ட உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு, அதுக்கு வேண்டிய போகங்கள், அதுக்கு வேண்டிய தனம், எல்லாத்தையுமே இந்த வித்தியைகள் எல்லாம் கொடுக்கும். இது வந்து அல்பமான பலன் இல்லை. ஏன்னா உபாசனத்துக்கு ஓதன வேண்டிய பலன் இது, உபாசனத்துக்கு சம்பந்தப்பட்ட பலன். அதனால எல்லாம் சரியா இருக்கு. அதை மாத்தியே நம்ம சொல்ல வேண்டாம். இதான் நமக்கு பிரதானமானது. அத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி ஒரு அதிகரணம் கூட வியர்த்தம் கிடையாது. ஐகாதிகரணமும் தேவையான அதிகரணம், முக்தி பலானியம் அதிகரணமும் தேவையான அதிகரணம். இந்த ரெண்டு அதிகரணமும் நமக்கு ரொம்ப பரம உபாதேயமானது. இதெல்லாம் சேவிச்சாதான் இது சரியா போகும். நிஜமா சொல்றேன், உங்க புண்ணியத்துல இந்த சாராவளி சேவிக்கிறதுனால அடியேன் இப்ப கருணாகராச்சார சுவாமி சேவை நடத்தினார். முந்தாணித்தி இந்த ஐகாதிகரணத்தை பத்தி தான் பாவ பிரகாசிகள்லாம் எடுத்துன்னு விசாரம் பண்ணேன். ஒன்று ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போச்சது. அதில் நிறைய கேள்விகள்லாம் வந்தது, எல்லாத்தையும் பதில் சொன்னேன், எல்லாம் ஆச்சு, நன்னா நடந்தது சபை. எதுக்கு சொல்ல வரேன், இந்த அதிகரணம் அவ்வளோ அழகான அதிகரணம். ஒவ்வொரு அதிகரணமும் அழகா இருக்கும், அதில் ஐகாதிகரணமும் ரொம்ப அழகான அதிகரணம். விசேஷமாக இந்த நமக்கு வைராக்கியம் உண்டாகணும், அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் பிரவர்த்தி. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லி தருது? வைராக்கியத்தை கொண்டு வா மனசுல. ஏன்னா மனுஷாளுக்கு புத்தி ரொம்ப மோசமானது, அல்பமான விஷயங்களையே பிரவர்த்திக்கும். அப்படிப்பட்ட பிரவர்த்தி நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த மாதிரி பிரவர்த்தியே வேண்டாம். அல்பமான விஷயங்கள்ல போகக்கூடாது, அதே மனசு திருப்பணும். திரும்ப 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 நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும். அது எவ்வளவு நமக்கு பெரிய குறைபாடு அப்படின்னு தெரியல. அதனால நமக்கு நல்ல ஞானம் வரணும். நல்ல ஞானம் வரணும்னு இந்த மாதிரி அதிகரணங்கள் இருந்தால்தான் நமக்கு வைராக்கியம் உண்டாகும். அதனாலதான் இந்த அத்தியாயத்திலேயே 3வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல வைராகிய பாதம்னே பேர் வச்சிருக்கோம். அதனால வைராகிய பாதம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த வைராகியம் வரத்துக்கு இதெல்லாம் மூல காரணம். அதை சாதிக்கிறதுக்கோசரமே இவ்வளவு பிரயத்தனப்படுற சுவாமி தேசிகன், சுவாமி எம்பெருமானார், சுவாமி வியாசர், இந்த மாதிரி மகான்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கோசரம் அனுகிரகிக்கிறார். அதனால இந்த ஸ்லோகம் அதுக்கு வருது. இப்ப பாருங்க, பிரத்யூகஸ்ய பிரசங்க க்ஷமயிஹ பரவித் கர்மணாம் தத்விதூத்யை போகாத்தோபாஸ்தி ஹேதுஷு அயம் அனுகதிதா கிம் முதாத்ரேதி சென்ன காம்யே நிர்விக்ன புத்தியா பததி மதிரதா தத்ர வைராக்ய பூம்னே தத் பிரத்யூஹ பிரசக்தி பவதி பலவதி சாச்ச வித்யார்த்த காமியம். பிரத்யூகஸ்ய பிரசங்க, பிரத்யூகன தடை, பிரதிபந்தகம். இந்த தடையெல்லாம் இருக்குதே, அதனுடைய பிரசங்கம் அது வரதுன்றது. பரவித் கர்மணாம் க்ஷமா, பரவித் கர்மணாம், பரவித்னாக்க பரபிரம்ம உபாசகன் அர்த்தம். அவனுடைய கர்மாக்களுக்கு தடைகள் வரும், அதனால தத்விதூத்தியை க்ஷமா. தத்விதூதனாய, அதாவது அந்த பிரத்யூகம் இருக்கு பாருங்க, தடங்கள் தடங்கல்கள், அந்த தடங்கல்கள்லாம் என் தடைகள் தடங்கள், அதை அத்தனையும் போக்கடிக்கணும். விதூத்தியை, விதூத்தியனாக்கா அதை அத்தனையும் நிவர்த்தி பண்ணிடணும், எல்லாம் தள்ளிடணும். அதுக்கு க்ஷமா, அது யோக்கியமானது, தகுந்தது. அதை நீ விசாரம் பண்றது ரொம்ப சரி. பிரம்ம வித்யா உத்தான் ஒட்டிக்கிறான்,
அதுல எத்தனையோ தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்களை போக்கடிக்கணும்னாக்கா அதற்கு நாம் அவசியம் இதை பண்ணிதான் ஆகணும். இந்த பிரம்மவித்யானிஷ்டன் உபாசகன் அவன் என்ன பண்ணுவான், அந்த தடங்கல்களை போக்கடிக்கிறதுக்கு வேண்டிய பிரயத்தனம்லாம் பண்ணணும். அதுக்கோதரம் அதை சொல்ல வேண்டியது நியாயம், அதை நாங்கள் ஒத்துட்டுறோம். ஆனால் போகார்த்த உபாஸ்தி ஹேதுஷு, போகார்த்தம் இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய போகங்கள், அந்த போகங்களை அடையறதுக்கு நமக்கு வேண்டிய சில உபாசனங்கள் இருக்கு. அந்த உபாசனை நமக்கு சித்திக்கணும்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு சில கர்மாக்கள் அங்கமா இருக்கு. வர்ணாசிரம தர்மங்களே இருந்து போட்டோம், தப்பு இல்லை, அவைகளாம் அங்கங்கள் தான். இது எப்படி ஒரு படிப்படியா போறது பாருங்கோ, முதல்ல வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்கணும், அதுக்கப்புறம் எந்த வித்தியை அனுஷ்டிக்கிறோமோ அந்த வித்திக்கு ஏத்த அங்கங்களை கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அதன் பிறகு அதுல தடையெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு பிராயசத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிராயசத்தை அனுஷ்டிச்சு அந்த தடைகள்லாம் போயிடுச்சுனாக்கா அப்புறம் அந்த வித்திய சித்திக்கும். அந்த வித்திய சித்திச்சதுனாக்கா அந்த வித்தியை அனுஷ்டிக்கணும். அதன் பிறகு பெருமாள் சங்கல்பத்தினால நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும், எல்லா பலமும் நமக்கு அது கிடைக்கும். அதனால இந்த கிரமத்துல போறது இப்போ அப்படி இருக்கச்ச, இப்ப இந்த போகார்த்தமான உபாசனங்கள், போகத்தை கொடுக்கக்கூடிய உபாசனங்கள், அதுக்கு எது ஹேத்து, அதுக்கு வேண்டிய அங்கங்களான கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்ல இந்த அயம் அனுகச்சித்தாக, அயம் அயம்னாக்கா இது இப்ப சொன்னோம் பாருங்கோ, அதுல தடைகள் வரும், அதை போக்கடிக்கணும் அப்படின்லாம் சாதிச்சாரோ இல்லையோ, அயம் அணுகச்சிட்டாக. அது மாதிரி அது சொல்லப்பட்டது இங்க ஐகாதிகரணத்துல, கிம் முதா அத்திர அத்திர இந்த சாஸ்திரத்துல, இதுவோ வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரத்துல போய் இது ஏன் சொல்லணும், இது வேண்டவே வேண்டாமே, இங்க தேவையே இந்த வேதாந்த சாஸ்திரத்துல. ஏன்னா முழுக்க முழுக்க பிரம்ம வித்தியை பத்தி சொல்ல வந்தது, அதுல போய் இதற்கு சொல்லணும். முதா முதான்னாக்கா கொஞ்சம் அஜானத்தினால, சூத்திரக்காரரு அஜானத்தினால இங்க இப்படி சொல்லிட்டேரா, ஏன் அத சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. ஏன்னா முக்தி பல உபாசனம் சரி, போகார்த்த உபாசனம் அந்த விஷயம்லாம் எதுக்கு இங்க சாரம் பண்ணணும், அது தேவையே இல்லை. ஏன்னா பெருமாள் அது வந்து பெருமாள் இது இப்ப அதுக்கு பதில் சொல்ற, இது சே அந்த மாதிரி சொன்னையான அது வேண்டாம், அந்த மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ணாத, இங்க சொன்னது ரொம்ப சரியானது. ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் சொல்ற, க்ஷிப்ரம் ஹிமானுஷி லோகே சித்திர் பவதி கர்மஜா அப்படிங்கிற, கர்மஜா சித்தி, லோகத்தில் இந்த சுத்திரமான பழத்தை ஆசைப்படுறவனுக்கு அதனுடைய சாதனமான கர்மாக்கள் இந்த சுத்திர வித்தியைகள்லாம் அனுப்பிப்பா, சுத்திரமான கர்மாக்கள்லாம் சுத்திர தேவதைகளை குறிச்சு சில கர்மாக்கள்லாம் அனுப்பிக்கிறான். நிறைய பேர் பிலிசூன்யம் அத்தை பண்றது இத்த பண்றது அல்பமான பலன்கள் அதெல்லாம் நிறைய பண்றாள். இந்த மாதிரி நிறைய பண்ணினான்னாக்கா அவளுக்குலாம் சீக்கிரம் பலன் கிடைச்சிடுறது, அதுல எல்லாரும் பிரவர்த்திக்கிறாளேன்னு பெருமாள் கஷ்டப்படுற. அதனால இதெல்லாம் சுத்திரமான உபாசனம் தான். அதுல எல்லாருக்கும் எப்படி புத்தி வருதோ, காமியே சுத்திரமான பலன்கள், காமிய பலன்கள், அதுல நிர்வீக்ன புத்தியா தோஷமற்ற அதாவது தடையே இல்லாத கர்மாக்கள் இவைகள் அப்படிங்கிற ஒரு ஞான அறிவினால புத்தியினால மதிஹி பததி, எல்லாருக்கும் சின்ன அதிர போயிடுறது, அதுதான் இதுவே இல்லையே தடையே இல்லையே அதை அனுப்பிச்சிடோம்னாக்கா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். என்னத்துக்கு ஓதுறோம் இந்த மாதிரி அல்லாடணும்,
லகுவா நமக்கு கிடைச்சிடுறது, சுலபமா கிடைச்சிடுறது, எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு புத்தி உள்ள உழுந்துடுறது, மனசு உழுந்துடும். இதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி உழுந்துடும். அப்படி வந்ததுன்னாக்கா அது வரக்கூடாது. அதுல கூட தடைகள்லாம் வரும். அதுல வைராகியம் நமக்கு வரணும். அத்தக அந்த காரணத்தினால, ஏன்னா நம்ம மனசெல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப மிருதுவான மனசு, கடினமான மனசே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம நம்பிடுறோம். சொல்றவா சொல்ல முடியாது சொன்னாக்கா பிரமா சொல்ற யாமி மாம் புஷ்பிதா வாச்சம் அப்படிங்கிறார். அவ பேசுறதுனா எப்படி பேசுவா தெரியுமா? நான் சூக்கா பேசுவா, அப்படியே ஆகர்ஷிக்கிற மாதிரி பேசுவா. அவ பேசுறதெல்லாம் கேட்டோன்னாக்கா அவ சொல்றதுதான் சரி, தேசிகன் சொல்றது தப்பு, எம்பெருமானார் சொல்றது தப்பு, நம்மாழ்வார் சொல்றது தப்புன்னு தோணிடும். இது நாஸ்திகவாதிகள்லயும் சரி, ஆஸ்திகவாதிகள் கூட குதிருஷ்டிகளாக விபரீதமான கல்பிப்பா. நம்மளே எத்தனையோ பேர் உபன்யாசிகள்னு இருக்கோம். எனக்கு என்ன சார் சுவாமி சாப்பிட்டார் எழுதியிருக்கார், அவரே நேரையும் சொல்றார், சுவாமியும் சாச்சிருக்கார். எல்லாருக்கும் உபன்யாசம்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உபன்யாசத்துக்கு கண்டாலே வெறுப்புன்னு சுவாமி சாப்பிட்டார். அப்புறம் திருக்குழந்தையான உபன்யாசத்தை கேட்டவனு இவ்வளவு அபூர்வமான விஷயங்களா, கஷேமுட்டினானவன் கேட்ட உபன்யாசம் கேட்டோம் அவ்வளவு அபூர்வமான எல்லாம் சாதிச்சிருக்கார். வசுதா அவருக்கு உபன்யாசம் கண்டாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஆகர்ஷிக்கிற மாதிரி எல்லாரையும் இழுத்துடணும். அதுக்கு எந்த லெவலுக்கும் அவ போறா அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அதனால அந்த மாதிரி உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம புத்தி போயிடும் நீச்சமா. அதனால நமக்கெல்லாம் மிருதுவான மனசு, அந்த மிருதுவான மனசை தமக்கு தனக்கு உபயோகிக்கும்படி அவ உபயோகப்படுத்திட்டு வர்றா. தனக்கு எப்படி உபயோகமாகுமோ அந்த மாதிரி உபயோகப்படுத்திடுவா. அந்த மாதிரி உபயோகப்படுத்தினாக்கா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இத மாதிரி கூடாது. தத்ர வைராக்கிய பூம்னே, அதுல வைராக்கியம் உண்டாகணும். அந்த வைராக்கியம் பூம்னேன்னு ரொம்ப அதிகம் வைராக்கியம், நல்லா ஸ்திரமா நிறைய நமக்கு வரணும், நிறைய வரணும். ஏன் அது நிறைய வரணும்னா, ஸ்ரீமத் ரசத்ரய சாரத்துல அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சாய்க்கிறார், ஒரு கிணறு இருக்கு, அது 32 அடி இருக்கும். அதுல ஒருத்தன் அதுக்கு அதை வந்து நீந்தி கிடக்கணும்னு பாக்குறான், ஒருத்தன் முதலடியிலேயே கீழே விழுந்துட்டான், இன்னொருத்தன் 31வது அடியில விழுந்தான். ரெண்டு பேருக்கு என்ன வாசி? ரெண்டு பேரும் வித்தியாசமே இல்லையே, விழுந்தது விழுந்தது தான். முதலடியில விழுந்தா என்ன, 31வது அடியில விழுந்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓராம் அடியிலே 32 அடி துறவு தப்புவார், ஓராமடியிலேயே விழுந்ததோடு 31வது அடியிலேயே விழுந்ததோடு வாசி இல்லையரே அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு அடியில விழுந்தாலும் 31வது அடியில விழுந்தாலும் அது கஷ்டம், கஷ்டம்தான். ஆனால் நமக்கு சர்வாத்மனா வைராக்கியம் உண்டாகணும். தத்ர வைராக்கிய பூம்னே, அதுல நமக்கு வைராக்கியம் நன்னா உண்டாகணும். அதுக்கோசரம் அதனால தத்ரத்யூக பிரசக்தி பவதி பலவதி, தத் பிரத்யூக பிரசக்தி. அதுல காமிய கர்மாக்கள்ல பிரத்யூகம் தடைகள்லாம் கூட பிரசக்தி வரும், அவசியம் வரும். அதுல தத் பிரத்யூக பிரசக்தி, பிரத்யூகம்ன தடைகள், தத் பிரத்யூகம் அதனுடைய காமிய கர்மாக்கள்ல கூட தடைகள்லாம் வரும், அது பிரசக்தி பவதி. அது சொல்றதுனால அது பலவதி பவதி, பிரசக்தி பலவதி பவதி. அது மாதிரி பிரசக்தி வருதுன்னு சொல்லி அதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்கோ, அதுல உழுந்துடாதீங்கோ, அல்பமான படத்துக்கோதனும் பிரவர்த்திச்சிடாதீங்கோ அப்படின்னுட்டு ஒரு சமாதானம். அது மாதிரி அது மட்டும் இல்ல, வித்யார்த்த காமியம் சாச்ச, வித்யார்த்த காமியம் வித்தையை அனுட்டிக்கிறான் ஒருத்தன், அதுக்கு வேண்டிய தீர்த்தம் போகங்கள் சரீரங்கள் எத்தனை இவைகள்லாம் தேவையாச்சு. நமக்கு பெருமாள் ஆராதனை தான் பண்றோம், இந்த பெருமாள் ஆராதனை பண்றதுக்கு கூட நமக்கு பணம் வேணும்,
புஷ்பம் இருக்கணும். நம்ம சக்தி வெறும் ஜலத்தை காமிச்சுட்டு போனா அதெல்லாம் என்ன, எண்ணெய் இருந்தாலும் நம்ம சாப்பிட முடியும். நம்மளாம் எப்படி சாப்பிடணும், பெருமாளுக்கு ஆராதிச்சு அதுல மீதி இருக்கு பாருங்க அதை தான் சாப்பிடணும். யஜ்ஞசிஷ்டாதின சந்தகான்ற பெருமாள் பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை நம்ம பண்ற யாகம், அதாவது பெருமாளுக்கு ஆராதனம், அதை மீதி இருக்கிறத நம்ம சாப்பிடுறது தான் அவன் தான் சாத்விகன், அவன் தான் உபாசகன் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அதனால வித்யா அர்த்த காமியம், வித்தியைக்கு வேண்டிய காமிய கர்மாக்கள், காமிய பலன்கள், அவைகள்லாம் கூட தோஷம். நமக்கு நமக்கு மழை இருந்தால்தான் நமக்கு பயிரிட முடியும். பெருமாளுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும், தீர்த்தம் வேணும். மழையே பெய்யல, தீர்த்தமே இல்லைன்னா இப்ப என்ன பண்றது? அதனால சாட்ச வித்யா அர்த்த காமியம், வித்யைக்கு வேண்டிய காமிய வஸ்துக்கள், வித்தியை அனுட்டிக்கணும் அதுக்கு வேண்டிய காமிய வஸ்துக்கள், அதெல்லாம் தானே கொடுக்கறது இந்த வித்தியைகள்லாம், ஐக வித்தியைகள்லாம். அதனால இதை பத்தி விசாரம் பண்ணா தப்பு இல்லை, அத இங்க சாய்க்கிறார். அதனால இந்த ரெண்டு அதிகரணமுமே நல்ல பிரயோஜனத்தோடு கூடினது. அதனால தடங்கள் வராம பார்த்துக்கணும், யோசிச்சு யோசிச்சு பண்ணணும் எதையும், அத சாதிக்கிற சோகம் பாருங்க. பிரத்யூகஸ்ய பிரசங்க க்ஷமயிஹ பரவித் கர்மணாம் தத்விதோத்யை போகாத்தோபாஸ்தி ஹேதுஷு அயம் அனுகதிதா கிம் முதாத்ரேதி சென்ன காமியே நிர்விக்ன புத்தியா பததி மதிரதா தத்ர வைராக்ய பூம்னே தத் பிரத்யூஹ பிரசக்தி பவதி பலவதி ஸ்யாச்ச வித்யார்த்த காமியம். அப்புறம் இந்த முக்தி பல அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், ஏவம் முக்தி பல அணியமகா, ஏவம் முக்தி பல அணியமகா ததவஸ்தாவதே ததவஸ்தாவதே ததவஸ்தா தாவத் பரியந்தம்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் எப்போ முக்தி முக்தி பல வித்தியைகளுக்கெல்லாம் கூட அணியமன் தான், உடனே கிடைக்கணும்னு சொல்ல முடியாது, உடனேவும் கிடைக்கலாம் தாமதமாகவும் கிடைக்கலாம். அதுல தடை இருந்தது என்ன, தாமதமா அந்த வித்திய சித்திக்கும். தடை இல்லை என்னக்கா, தாமதம் இல்லை உடனே கிடைச்சிடும். அது கூட பிரம்மவித்யா பிரச்சாரம், பாகவத பிரச்சாரம், அந்த பாகவத பிரச்சாரம் வந்து கூட பகவத பிரச்சாரமோ பாகவத பிரச்சாரமோ ஆச்சாரியாள்கிட்ட அபச்சாரமோ எதுவும் கூடாது. அந்த அதை ஆதிசத்தம் போட்டுட்டேன், அதனால எந்த அபச்சாரமும் வரக்கூடாது. ஏன் முக்தி பல அணியுமா, அந்த அபச்சாரங்கள்லாம் இருந்துட்டோம்னா முக்தி பல வித்தியானது தாமதமாகத்தான் வரும். அந்த அபச்சாரத்தை நம்ம அபராஷம் துவர்த்திக்கணும், அப்பதான் வரும், இல்லைன்னா வரவே வராது, தாமதமாகத்தான் வரும். அணியுமா ஏன்னா ததவஸ்தாவது அவதாரம், அவதாரம் உறுதியிட்டு சொல்லப்படுறது. பிரம்மேத உபச்சார எல்லாம் இருந்ததுனாக்கா அது வரவே வராது, அதுதான் அவதாரணம், உறுதிட்டு சொல்றதுனால அது வராது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பிரம்மேத உபச்சாரங்கள் முதலானவைகள்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையும் பேசிச்ச அடியேன்னு சொல்லுங்கோ, கைகூப்பிண்டு பேசுங்கோ, சிரிச்சுண்டு பேசுங்கோ, வந்து வார்த்தையால கூட அவ மனசுல தைக்க கூடாது. ஏதோ நம்ம சொல்ற வார்த்தை கூட அவளை திச்சிடக்கூடாது, மனதுல குத்தக்கூடாது. குத்தி பேசுறதுன்றது தப்பு, அடியனுக்கு அந்த புத்தி ரொம்ப நீச்சமா இருந்துச்சு. யாராவது தப்பு பண்ணிட்டாருன்னா திருப்பி திருப்பி குத்தி குத்தி காமிச்சுட்டு இருப்பது, அது ரொம்ப 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 தப்பு. அதை எல்லாத்தையும் இப்போ சர்வாத்மா விட்டுட்டேன், நிஜமா விட்டுட்டேன், இவ்வளவு அபச்சாரம் எதுக்கு அது, அப்படியாவது ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அதுல நமக்கு திருப்தி என்ன வரப்போறது, அதனால வரக்கூடாது. அது மாதிரி பேச்சாகட்டும் மனசாகட்டும் உடம்பாகட்டும் எந்த விதத்தினாலையும் அபச்சாரங்கள்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கோசரம்தான் இப்படிப்பட்ட ஒரு அதிகரணம். இந்த மாதிரியாக 15 அதிகரணங்கள் இந்த பாதத்துல 3வது அத்தியாயத்தினுடைய 4வது பாதம் அங்க பாதம்னு பேரு. அத இவ்வளவு அழகாக தீர்மானமா ரொம்ப சாதிச்சு முடிச்சேன். கவிதார்த்திக
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.